காலி இடத்துல ஒரு ரூம் போட்டிருக்கோம். இந்த ரூமில் ஒரு ஹோம் தேட்டராட்டம் செட் பண்ணியிருக்கிறோம். ப்ரொஜெக்டர் வச்சு சினிமா தேட்டர் மாதிரி ஸ்க்ரீன் பண்ணி ரூஃபிங்கில் சீலிங் பண்ணி சைடில் எல்லாம் ஸ்க்ரீன் போட்டு ஸ்பீக்கர்லாம் வச்சு அழகாக பார்க்க நீட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். பேக் சைடில் ப்ரொஜெக்டர் வச்சுருக்கோம். ஹோம் தேட்டரும் செட் பண்ணி வச்சுருக்கோம். சப்பு போகிறதும் ஸ்பீக்கர் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் பக்கத்துலேயே ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பீக்கர், ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று வச்சுருக்கோம். லெஃப்டில் இருக்கிறது சென்டரில் ஒரு ஸ்பீக்கர், ஸ்க்ரீனில் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க சாரீஸில் ஸ்க்ரீன் மாதிரி தைச்சு போட்டுக்கலாம். அதுக்காக நம்ம செலவு பண்ணி போடணும்னு தெரியல, அவசியம் இருந்தால் அது மாதிரி ஒரே மாதிரி வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை கலர் கலராக இது மாதிரி வேணும்னாலும் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடில் ஒரு ஸ்பீக்கர், நல்லா சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பீக்கர், சப் ஊப்பர் ஒன்று வச்சுருக்குறோம். ரெண்டு சைடும் சேமாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன் செட் பண்ணியிருக்கிறோம். பெரிய ஹாலாக இருக்கிறத ஒரே மாதிரி ஸ்கொயராக தெரியணுங்கிறதுக்காக இது ரெண்டு பக்கம் ஸ்க்ரீன் வச்சுருக்கோம். ப்ரொஜெக்டர் பேக் சைடில் வச்சுருக்கோம். ஹோம் தேட்டர் அது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம், சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி எல்லாம் வச்சுருக்கிறோம். உட்காந்து பார்க்கும்போது தேட்டரில் பார்க்குற எஃபெக்ட் இருக்குது. லாக்டவுனில் நம்ம எங்கேயும் போகாமல் நம்ம வீட்டிலே இருந்து என்ஜாய் பண்ணி வேணுங்கிற படம் பார்க்கலாம். புது படம் வேணுனாலும் பார்க்கலாம், பழைய படம் வேணுன்னாலும் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைம் வீடியோ போட்டு பார்க்குறவங்க அது மாதிரியும் பார்க்கலாம்.